Hi friends, welcome to TECQ 1. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சம்மோ ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். சம்மோ ப்ராடக்ட்டுங்கிறது வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எ பூலியன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் தி ஆர் அண்ட் வேரியபிள் இஸ் செட் டு பி அ சம்மோ ப்ராடக்ட் ஃபார்ம். இட் ஆல்சோ கால்ட் ஆஸ் தி மின்டர்ம்ஸ். ஸோ இப்போ சம்மோ ப்ராடக்ட் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, சம்மோ ப்ராடக்ட் ஃபார்ம்ங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏகமா பி கமா சி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ இதில் ஏபிசி அப்படிங்கிறது ப்ராடக்ட் டேர்ம், ஸோ எல்லாமே மல்டிபிளில் இருக்குது. ப்ளஸ்ஸுங்கிறது நமக்கு சம் டேர்ம். சம்டைம்ஸ் மின் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது எஸ்ஓபி ஃபார்மில் வரும். மேக்ஸ் டேர்ம் அப்படிங்கிறது பிஓஎஸ் ஃபார்மில் வரும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஏபிசிங்கிறது ப்ராடக்ட் டேர்ம், ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆர் ஃபங்க்ஷனாக குறிக்குது. ஸோ அப்போ அண்ட் ஆர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அப்படிங்கிறது மல்டிப்புள், ஆர் அப்படிங்கிறது நமக்கு ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக மல்டிப்புள் ஃபேக்டர் ப்ளஸ் ஆர் ஃபேக்டர், இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நம்ம டெஃபினேஷனே என்ன சொல்கிறோன்னா அண்ட் ஆர்ன்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா அதனோட ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக புரியும். சரி, இப்போ வந்து எப்படி வந்து ஸ்டாண்டர்ட், அதாவது அன்இவனாக இருக்கக்கூடிய எஸ்ஓபி ஃபார்மை எப்படி ஸ்டாண்டர்டான எஸ்ஓபி ஃபார்மாக மாற்றுறது? ஸோ இந்த எஸ்ஓபி எல்லாமே கேமாப்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்டெப்ஸ் டு கன்வெர்ட் தி எஸ்ஓபி டு ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபார்ம். ஸோ அப்போ ஸ்டாண்டர்டாக எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் ஃபைன் தி மிஸ்ஸிங் லிட்ரல் இன் ஈச் ப்ராடக்ட் டேர்ம். ஸோ ஒரு ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு லெட்டர் மிஸ்ஸிங். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏபிசின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேலே இருக்கிற டேர்ம்லேயே ஏபி இருக்குது, அப்போது ஒரு லெட்டர் மிஸ்ஸிங். ஸோ அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த இருக்க ப்ராடக்டில் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற வேரியபிளில் எந்த வேரியபிள் ஒரு டேர்ம்ஸில் இல்லையோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா, and each product term having missing literal with the term formed by oring in the literal its complement. So second step என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மிஸ்ஸிங் லெட்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஆர் ஃபார்முக்கு கொண்டு வரோம், ப்ளஸ் அதோட ஆர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சி மிஸ்ஸிங் அப்படின்னா சி ப்ளஸ் சி பார் அப்படிங்கிற டேர்முக்கு நம்ம அது கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, ஆர் தி லிட்ரல் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ அதனோட ஆர் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு மீனிங். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் பாயிண்ட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் லிட்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து நமக்கு அது மல்டிபிள்கேஷன்ஸ் ஆஃப் என்ன மிஸ்ஸிங் லிட்டர் இருக்கோ அதை சி ப்ளஸ் சி பார், ஏ ப்ளஸ் ஏ பார், பி ப்ளஸ் பி பார் அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, எக்ஸ்பேண்ட் தி டேர்ம்ஸ் பை அப்ளையிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இன் ஆர்டர் டு இட்ரல் இன் தி ப்ராடக்ட் ஃபார்ம். ஸோ அது எல்லாமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் ரீஆர்டர் பண்ணணும். ஸோ ரீஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் டேர்மை எழுதிக்கணும். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் இருக்கா? ஸோ ஒரு ஃபைவ் டேர்ம்ஸ் இருக்குன்னா அந்த ஃபைவ் டேர்ம்ஸில் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு இருக்குன்னா, எகெயின் ஏபி வந்ததுன்னா ஒரு ஏபியை விட்டுட்டு மற்றதை நம்ம அப்படியே எழுதிக்கணும். இப்போ வந்து நமக்கு ஃபைனலாக ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபார்ம் கிடச்சிருச்சு. சரி, எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் வரும், எதுக்காக இந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்டாக மாற்றுறோம் அப்படிங்கிறது. சரி, நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏபிசின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி இல்லாமல் இருக்கலாம், பி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வரது எதுக்காக அப்படின்னா, கே மேப் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வரோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டால் நமக்கு கே மேப்பில் டேட்டாவை ஃபீட் பண்ணிவிட்டு அதிலிருந்து எக்ஸ்ப்ரெஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வேர்டு வந்து தெரியணும். ஒரு எக்ஸ்ப்ரெஷனை மினிமைஸ் பண்ண டெக்னிக்கு நம்ம எஸ்ஓபி பிஓஎஸ் ஃபார்மை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம கே மேப்பில் கொடுக்கக்கூடிய கேம் அப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சிம்பிள் மினிமைசேஷன் டெக்னிக்னு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதனோட ஆன்சர்ஸ் வந்து சிம்பிளாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டாண்டர்ட் பிஓஎஸ் ஃபார்மும் எஸ்ஓபி ஃபார்மும் போடுறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எது மிஸ்ஸிங் டேர்மோ அது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபிக்கு மாற்றிக்கணும். அதே மாதிரி பிஓஎஸ் டேர்மும் மாற்றணும்.
சரி, இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இதை மாற்றுறதுனால நமக்கு இது இது பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.